ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்கா நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயினோட மோதி ஒரு விபத்து ஒன்று நடக்குது. இந்த விபத்தில் ஒரு பல பேர் வந்து இறந்து போகிறாங்க. அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ஒரு விபத்து, பெரிய ஒரு கவலை அடையக்கூடிய ஒரு விடயமாக இருந்துச்சு இந்த விபத்து நடக்கக்குள்ள. வந்து இந்த விபத்து நடக்கக்குள்ள அந்த இறந்து போன பல பேர் இறந்து போனாங்க. அது இறந்து போனதில் முக்கியமாக ஒரு மர்மங்கள் இந்த நாள் வரைக்கும் அவிழ்க்க முடியாத ஒரு மர்மமாக இருக்கிறது ஒருவரினுடைய இறப்பு மாத்திரம். ஏன், என்ன, எதனால் அப்படின்னா, அந்த நபர் சார்லஸ் ஈபெக் என்னும் நபர் தான். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வந்து அவரினுடைய காதலி வந்து இன்னொரு மாகாணத்தில் இருக்காங்க. அப்போ அவரை வந்து மீட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாருன்னா, இவர் வந்து இந்த ட்ரெயினில் வந்து போகிறார். அப்போ போகக்குள்ள இவருக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கொண்டு அந்த மாகாணத்தில் அந்த காதலை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விபத்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 4:30 ஒரு 4:30 மணி அளவில் வந்து இந்த விபத்து நடக்குது. அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தடைய வேண்டிய அந்த ட்ரெயின் வந்து வரல. அப்போ அவங்க ஏன் வரல, என்னென்னு விசாரித்ததுக்கு பிற்பாடு தெரிய வருது, இப்படி ஒரு ட்ரெயின் விபத்து ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ இவங்க மிகவும் கவலை அடைகிறாங்க, சார்லஸ் வந்து இறந்திருப்பார் அப்படின்றது. இருந்தாலும் அவங்க நம்பிக்கையோடு இறந்திருக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கொண்டு பதட்டமாக இருக்கிறாங்க. அவங்க அப்படி நினச்சி கொண்டு இருக்கும் போதே ஒரு சில நிமிடங்களில் சார்லஸ் கோல் எடுக்கிறார் வந்து. அப்போ சார்லஸ் கோல் எடுக்கக்குள்ளே சார்லஸ் அவர்கள் கோல் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வருது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இறந்து போக இல்லை, அவர் கோல் எடுக்கிறப்போ உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, அந்த ஒரு சில வினாடிகள் கூட அவங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கல. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோல் ஆன்சர் பண்ணதுக்கு பிற்பாடு சார்லஸ் எதுவுமே கதைக்கே இல்லை. வந்து சார்லஸ் இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல, எந்த ஒரு பதிலுமே வர இல்லை. அப்போ அவங்க மறுபடியும் கோல் வருது, மறுபடியும் ஒரு தொடர்ச்சியாக கோல் வருது. ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரதில்லை. அவர் கதைக்கிறே இல்லை. அப்போ அவங்க இன்னும் கவலை அடைகிறாங்க. அப்போ விசாரணைகள் வந்து அதுக்கு பிற்பாடு காலையில் 4 மணிக்கு பிற்பாடு அவர்கிற பொடியை வந்து எடுக்கிறாங்க. அந்த 4 மணிக்கு இடையில் அவர்கிற காதலிக்கு, அவங்களோட அம்மா அப்பா, அவருக்கு முக்கியமான நண்பர்கள், இப்படி இவங்களுக்கு வந்து 35 பேருக்கு வந்து இவர் கோல் எடுத்திருக்கிறார் வந்து. ஆனால் அந்த அவரை வந்து பொடி செக்அப் பண்ணதுக்கு பிற்பாடு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இவர் ஈவினிங் 4:30 நடந்த இந்த விபத்தில் வந்து ஒரு சில நிமிடங்கள்லேயே இவர் வந்து இறந்துட்டு, இவர் உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கோல் எடுத்தது அப்ப யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது, எல்லா விதத்திலையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதுக்கான சரியான ஆன்சர் வந்து இது மட்டும் கண்டுபிடிக்க இல்லை. அதே போல் வந்து அந்த கேஸ் இன்னும் வந்து முடிவடையாமல் இருக்கிற ஒரு கேஸாகவே வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஏன் அப்படின்னா, வந்து அது யார் கோல் எடுத்ததுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, வந்து சார்லஸ் வந்து விபத்துக்குள்ளான நிமிடம் இறந்து போயிட்டேன். அதே போல் அவர் வந்து தவறுதலாக எதுவும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இல்லை. பல கருத்துக்களும் வருது அதில், அவர் கோல் எடுத்திருக்கலாம், இல்லைன்னா வந்து தவறுதலாக ஆக்சிடென்ட் ஆனதில் போன் கீழே விழுந்து அப்படி கோல் வந்திருக்கலாம், இப்படியான பல கருத்துக்களும் வருது. ஆனால் எந்த ஒரு கருத்துக்களுமே வந்து நிரூபிக்கப்படையும் இல்லை, அதே போல் நம்பக்கூடிய அளவுலையும் இல்லை. ஆனால் என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து யார் கோல் எடுத்தது அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஸோ இது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.